மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓய்வூதியம் 1500 ரூபாயாக அதிகரிப்பு. சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. உயர்சாதி ஏழைகளுக்கான 10 விழுக்காடு இடஒதுக்கீட்டை மறுபரிசீலனை செய்ய கோரிக்கை. நாடாளுமன்றத்தில் விவாதித்து முடிவெடுக்கவும் காங்கிரஸ் வலியுறுத்தல். வரத்து குறைந்ததால் புதிய உச்சத்தை தொட்ட பூக்கள் விலை. 1 கிலோ மல்லிகைப்பூ 5500 ரூபாய் வரை விற்பனை. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் மகா தேரோட்டம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு அரோகரா முழக்கத்துடன் வழிபாடு. தென்கிழக்கு வங்கக்கடலில் 5ஆம் தேதி உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு. வரும் 7ஆம் தேதி முதல் கடலோர மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. ஓசூர் அருகே முகாமிட்ட யானை கூட்டம் வரத்திற்குள் விரட்டியடிப்பு. மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு வனத்துறை எச்சரிக்கை. குஜராத்தில் 2ஆம் கட்ட தேர்தல் பரப்புரை நிறைவு. கடைசி நேரத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பு. ஆந்திர மாநிலம் சந்திரகிரியில் இளம்பெண் ஆணவ படுகொலை. வேறு சாதி இளைஞரை காதலித்ததால் கழுத்தை நெறித்து தந்தையை கொன்ற கொடூரம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.